தவறிழைப்பவர்கள் மீதையும் இரக்கம் காட்டுறது. சரிதானா? தவறிழைப்பவர்கள் அப்படின்னு ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க மேலேயும் நம்ம வந்து இரக்கம் காட்டணும். ஏன்னா பொதுவாகவே மக்களுக்கு யார் மேல ஆத்திரம் கோபம் வரும்னு சொன்னா தவறு செய்யறவங்க மேலதான் கோபம் வரும். ரைட், தவறு செஞ்சிட்டான், அந்த தவறுக்காக அவன் கண்டிக்கப்பட வேண்டும். தவறனுடைய கணப்பரிமாணத்தை பார்த்து தண்டிக்கவும் பட வேண்டும். ஆனா அதுக்காக அவனை நம்ம வெறுத்து ஒதுக்கிட கூடாது. மன்னிக்க வேண்டிய தவறுகளை மன்னித்து விட வேண்டும். சில கட்டத்தில் மனித தவறினால், மனித பலகீனத்தினால் அவன் தவறுகள் செய்கிற போது அவனை நம்ம என்ன செய்யணும், அவன் மீது கொஞ்சம் கருணையோடும் இரக்கத்தோடு நடந்துக்கணும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பள்ளிவாசல்ல ஒருவர் சிறுநீர் கழிப்பார். அப்போ எல்லாரும் அவங்க மேல ஆத்திரப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவர் மீது இரக்கம் காட்டி அவருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஆத்திரப்பட்டவர்களுக்கு ரசூல்லா இப்படி ஆர்டர் போடுவாங்க, அவர் சிறுநீர் கழித்த இடத்துல போய் என்ன செய்யுங்க, ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.